இப்போ இலவசம் என்பது வந்து ஒரு பெரிய கேள்வின்னு இப்போ உச்சநீதிமன்றம் பேசுனா கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சலுகையை பற்றி எதுவும் பேசலை. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டியலின பெண் என்று தெரிந்தும் அவர் எப்படி தொற்றுப்பாரு, அந்த பொண்ணை எப்படி சில்மிஷம் பண்ணியிருப்பாரு, ஆகவே அது நடந்திருக்காது, எனவே ஜாமீன். இவ்வளோ அயோக்கியத்தனமான. சரிங்க, மாசம் மாசம் கணக்கு எடுக்கிற முறையை கொண்டு வாங்கன்னு சொன்னா, நான் மாசம் கணக்கு எடுக்கிற முறையை கொண்டு வந்தா 100 யூனிட் இலவசன்றத 50 குறைச்சிருவேன், அதுக்கேற்ற மாதிரி டாரிஃபை மாத்திருவேன்றாரு. மே மாசமே அருணா ஜெகதீசன் தமிழக அரசு கிட்ட அறிக்கையை கொடுத்துட்டாங்க, அந்த அறிக்கையை ஏன் வந்து வெளியிடல? அரசாங்கம் கொடுத்த விவரம் பார்த்தீங்கன்னா 57% கட்டண உயர்வு அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டதே கிடையாது. ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தம்ங்கிறது தமிழக மக்கள்ல அல்லது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் ஊடுருவி இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு பேப்பரில் அடிபடுது. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ரமணா அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருனா, இந்த பிரச்சனை குறித்த விவாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாட்டினுடைய நலனுக்கானது அப்படின்லாம் நிறைய பேசியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அந்த ரைட்ஸ் இருக்கான்றதையும் நம்ம விவாதிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்போ வந்து என்னன்னா, உச்சநீதிமன்றம் வந்து இது குறித்து விவாதிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தை பேசுங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வரணும், இலவசங்கள் குறித்து விவாதிக்கிறதா இருந்தால் இவங்கெல்லாம் பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு போக்குகள் குறித்து ஊடகங்களும் மற்றவங்களும் விவாதிக்கிற மாதிரி தெரியல. அப்போ இலவசம் என்பது வந்து ஒரு பெரிய கேள்வின்னு இப்போ உச்சநீதிமன்றம் பேசுனா கார்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சலுகையை பற்றி எதுவும் பேசலை. சரி, இதுதான் முக்கியமான விஷயம்னு சொன்னால், தேர்தலில் பணம் கொடுப்பது குறித்து மிகப்பெரிய விவாதம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் பாண்டு மூலமாக பணம் பெறுறாங்களே, அது குறித்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதை எடுத்து முக்கிய விஷயமாக வந்து நீதிமன்றம் விவாதிக்கல. அப்போ நீதிமன்றங்கள் இது குறித்து பேசுவதற்கு உரிமை இருக்கா? இல்லை, பொதுவாக வந்து ஒரு வர்க்க பார்வை வந்து எல்லா பிரச்சனைகள்லையும் இருக்குது. அது வந்து அரசாங்கத்துக்கு இருக்கும், அதிகார வர்க்கத்துக்கு இருக்கும், நீதிமன்றத்துக்கு கூட இருக்கும், அந்த வர்க்க பார்வை இருக்கும். கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிறைய அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ இந்த வர்க்க பார்வை இந்த பிரச்சனையில் என்ன வருது? நீங்கள் கரெக்டாக வந்து சுட்டி காட்டினீங்க, கார்பரேட்டுகளுக்கு வந்து டேக்ஸை குறைக்கிறாங்க, அதன் மூலமாக 145,000 கோடி அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இழப்பு. அதே போல 1,70,000 கோடி வந்து கடன்களை ரத்து பண்ணுறாங்க கார்பரேட்டுகளுக்கு, அதுவும் வந்து மிகப்பெரிய இழப்பு. ஆனால் இதையெல்லாம் செய்யும்போது டேக்ஸ் ஹாலிடேங்கிறாங்க, டேக்ஸ் ரிபேட்டுங்கிறாங்க, டேக்ஸ் ரிலீஃபுங்கிறாங்க. அப்போ இந்த பல்வேறு பெயர்களில் வந்து பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் அரசாங்கம் எதையாவது செய்து கொடுக்கும்போது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்சென்டிவ். அப்போ வந்து இலவசம் ஒரு பக்கமோ, ஏழைகளுக்கான மானியம் அல்லது விலையில்லாமல் கொடுப்பது அது வந்து இலவசமோ, இவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ங்கிற பேர்லையும் வருது. இது வந்து ஒரு அடிப்படையான வர்க்க பார்வை. அந்த அம்சத்தோட தான் நீதிமன்றம் இந்த விஷயங்களை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து இதனுடைய சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2022 வந்து பிஜேபி வழக்கறிஞர் ஒருத்தவங்க தான் இந்த கேஸை போடுறாங்க. அடுத்து இந்த ஜூலை 2 பிரதமர் அவர்கள் இலவசம் கூடாதுன்னு பேசுகிறார். முதல் முறை பேசும்போது ஜூலை 16 பொதுவாக இலவசங்கள் கூடாதுன்னு பேசுகிறாரு. ஜூலை 29 பேசும்போது குறிப்பாக இந்த மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து 1,000,000,000 பாக்கி இருக்கு அப்படின்னு அந்த தனியார் நிறுவனங்களுடைய பிரதிநிதியாக நின்று பேசி ஆகவே கூடாதுன்னு சொல்றார். அதை ஒட்டி தான் அடுத்தடுத்த வாய்தா வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது. அரசாங்கம் வந்து பெண் குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்தோம், பாலினம் சமத்துவம் சார்ந்த விஷயத்தில் சைக்கிள் எவ்வளோ பெரிய பங்காற்றிருக்குது, இது குறித்து ஆய்வு நடந்திருக்கின்றது. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து 100 ஒரு சத்துணவு கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருக்குது. இப்போ நான்லாம் கூட சத்துணவு சாப்பிட்டு தான் வந்த ஆட்கள். இப்போ சத்துணவு கொடுக்குறாங்க, இல்லை வந்து என்னென்னா வந்து டிவி கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி இலவசங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செலவழித்த தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு 3,863 கோடி ரூபாய் தான்.
அப்போ 3,863 கோடி ரூபாய் செலவழித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய வகையில் திட்டம் இருப்பது ஏன் நீதிமன்றங்களோ இல்லை பொதுமக்களோ அதுக்கு பொதுமக்கள் தெரிந்துக்கூடிய வகையில் ஏன் பேச மறுக்குது? நீங்கள் நவீன தாராளமய கொள்கைகள் வந்த பிறகு நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம், அது ஏதோ கொள்கைனா பொருளாதாரம் சார்ந்து மட்டும் கிடையாது, அது வந்து நம்முடைய மைண்ட் செட்லேயும் நிறைய மாற்றங்கள். அப்போ குறிப்பாக இதில் பலன் பெறக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்தால் அது வந்து பணம் வரவு, மற்றவங்களுக்கு கொடுத்தா அது வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் அரசாங்கங்கள் வாக்குறுதி கொடுக்கறதையெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா இப்போ வந்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையிலிருந்து எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டா, கடன் வந்து சுலபமாக கிடைப்பது, வட்டி குறைப்பது, சில சமயம் கடன் தள்ளுபடி செய்வது, இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டா யார் வந்து இந்த இலவசங்கள்லாம் கேட்க போறா? தூண்டில் மீன் எல்லாமே வந்து கார்ப்பரேட்டில் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் ஏழை மக்களுக்கு வந்து அது குறித்து பேச கொடுக்குறேன்னு பேசுறதே கேள்விக்குள்ள. இதுல இன்னொன்னு என்னன்னா, இது என்னமோ பிஜேபி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் வந்து இதை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லையா? இப்ப நீங்க ஜனவரியில அவங்க கேஸ் போடுறாங்க பிஜேபி அட்வொகேட், பிப்ரவரியில 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வருது, அதுல உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மணிப்பூர், பஞ்சாபு எல்லாம் சேர்ந்தான் வருது. அந்த நேரத்தில் இந்த எல்லா மாநிலங்கள்லையும் பிஜேபிங்கிற கட்சியின் சார்பாக ஏராளமான இலவசங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இடம்பெற்றிருந்தது. அது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டு பதிவாக தான் ஆயிருக்கு. இதில் இன்னொன்று என்னன்னா, தலைமை நீதிபதி ரமணா அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாருனாக்க, சந்திரசூட் உள்ளிட்ட ஒரு 3 பேர் அடங்கிய பெஞ்ச் வந்து இதை விசாரிக்கும் அப்படின்னு அவ்வளோ பக்காவாக அதை வந்து தூக்கி கொடுத்துட்டாரு. இது குறித்து ஏற்கனவே ஒரு 5 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் வெளியிலே வந்து பேசினாங்களே, ஒழுங்காக வழக்கெல்லாம் வந்து கொடுக்கப்பட மாட்டேன்றாங்க, நீதித்துறையிலே வந்து ஒரு மோசடி நடக்குதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வெளியே வந்து பேசின விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதான் அந்த வழக்குகளில் முக்கியமானது வந்து தேர்தல் பத்திரம் சம்பந்தமா சிபிஎம் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிற அடிப்படையில் ஒரே ஒரு கட்சி நம்ம கட்சி மட்டும்தான் கேஸ் போட்டிருந்தது, அது வருஷக்கணக்காக பெண்டிங் இருக்கு. அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி வந்த பல பெட்டிஷன்ஸ், அது வந்து பெண்டிங் கிடக்கு. அதே மாதிரி கர்நாடக அரசு வந்து அங்கே இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு கல்வி நிலையங்கள் வருவதை தடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. இதை விட முக்கியமாக வந்து ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து Article 370 அதை வந்து சீர்குலைத்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பெண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம கோர்ட்டு பற்றி பேசும்போது, கேரளாவில் கோழிக்கோடு டிவிஷன் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது வந்து சிவிக் சந்திரன்னு ஒருத்தர், அவர் மேலே 2 பேர் வந்து 2 பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஜாமீனுக்கு வர்றாரு. ஜாமீன் கொடுக்கறதும் கொடுக்காததும் வந்து நீதிமன்றத்தினுடைய டிஸ்கிரிஷன், அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு அந்த கோர்ட் சொன்ன காரணங்கள் தான் வந்து வலுவான ஆட்சேபனைக்குரிய காரணங்களாக இருக்குது. ஒரு கேஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பெண் வந்து உடை அணிந்திருப்பது வந்து பாலுணர்வை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு பெண் அப்படிப்பட்ட உடை அணிந்து வந்தால் அது வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்க வாய்ப்பில்லை, அவங்க விருப்பப்பட்டு தான் போயிருப்பாங்க, எனவே இவருக்கு ஜாமீன். இன்னொன்றில் புகார் கொடுத்த பெண் வந்து பட்டியலின பெண். அதுக்கு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டியலின பெண் என்று தெரிந்தும் அவர் எப்படி தொட்டிருப்பார், அந்த பொண்ணை எப்படி சில்மிஷம் பண்ணியிருப்பார், ஆகவே அது நடந்திருக்காது, எனவே ஜாமீன். அயோக்கியத்தனமான பயங்கரமா. இப்போ என்னன்னா, அவர் வெறும் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் புக் பண்ண வேண்டிய நபராகத்தான் அந்த நீதிபதியை நான் பார்க்குறேன். அதனால நீதி அல்லது சட்டம் என்பது நம்முடைய போராட்டங்களின் மூலமாக ஓரளவு சரியாக இருந்தால் கூட, அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய பிற்போக்கான பெண்ணை பற்றிய சாதி குறித்த மதம் குறித்த தவறான கண்ணோட்டங்கள் தான் வந்து தீர்ப்பிலையும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சமூக அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறவங்க பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கையில் வந்து நவீன கருவி மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டரில் தீர்ப்பு கொடுக்குறாங்க, எல்லாமே பயன்படுத்தலாம் நவீன கருவிகள் பயன்படுத்துகிறாங்க. மூலம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூடல் கான்செப்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ என்னென்னா, இன்றைக்கி அரசியல் தளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. சமூகம் முழுக்க ஒரு பிற்போக்கு கருத்து இருக்கும்போது என்னென்னா, இந்த பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய உரையாடலை வந்து உரத்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கேரளா மாதிரி ஒரு மாநிலத்தில், முற்போக்காக இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு இருக்கக்கூடிய மாநிலத்திலே இந்த மாதிரி தீர்ப்புகளை நீதிபதி சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த வார்த்தைகளுக்கு எதிராக நாம் எப்படி களமாட வேண்டியிருக்கிறது, எப்படி வந்து இளம் தலைமுறை செயலாற்ற வேண்டியிருக்குன்றதை. விசாகா தீர்ப்புன்னு உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஃபேமஸான ஒரு தீர்ப்பாக. அதுதான் இப்போ வந்து பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கக்கூடிய சட்டம்னு சட்டமாக வந்துருச்சு. இதனுடைய துவக்கம்ங்கிறது வந்து பாவ்ரி தேவி, பன்வாரி தேவிங்கிறவங்க
அவங்களுக்கு நடந்த துன்ப துயரங்கள் தான் இந்த வழக்காக மாறிச்சு. எந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமா நீதித்துறை வந்து ஒரு பட்டியலின சாதி பெண்றதுனால எப்படி தொற்றுப்பான்னு கேக்குறாங்கன்னா, நீ என்ன கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா இருந்து என்ன பேசக்கூடிய விஷயம் இருக்கு? நம்ம அதிகமா வேலை செய்யணுங்கிறது தான் இது காமிக்குது. அதாவது அந்த நம்பிக்கை இழக்கிற தன்மை வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுது. நான் எங்க ஊடகங்களை கேட்பேன், அல்லது வந்து மற்றவங்க பேசுறதை கேட்பேன், பத்திரிகையில் வர்றத பார்ப்பேன், இது எல்லாமே வந்து வலதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பெரும்பான்மை அம்சங்களாக தான் இருக்குது. அப்போது எனக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய குரல்கள் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது, ரொம்ப தொலைவில் கேட்குது. அப்போ நம்ம இன்னும் மக்கள் மத்தியில் கூடுதலாக போய் அந்த கலந்துரையாடல்களை அதிகப்படுத்தணும்னு தான் எனக்கு தோணுது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் முன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த உத்தேச மின் கட்டண உயர்வு, அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனுடைய கருத்து கேட்பு கூட்டத்துல கூட நீங்க போய் பேசியிருக்கீங்க. ஆமா, இப்ப நம்ம வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க வந்தோம்னா மின்கட்டண உயர்வு எதிர்த்து பெருந்தல் முறையீடு மனுக்கள் ஒரு கட்சி தான் செஞ்சிருக்கு, வேற பல அரசியல் கட்சிகள் அறிக்கை நின்றுட்டாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் நின்று மக்கள் தனிநபரில் மனுவும் கொடுத்தோம். நாங்கள் சென்னையில் வந்து கட்சியோட மாநில செயலாளர் கேபி தலைமையில் போயிட்டு வந்து தலைவரை சந்தித்து மனு கொடுத்தோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து 57% உயர்த்திலங்க, 33% உயர்த்திருக்கங்கன்னாரு. சரிங்க, மாதம் மாதம் கணக்கெடுக்கிற முறையை கொண்டு வாங்கன்னு சொன்னால், நான் மாதம் கணக்கெடுக்கிற முறையை கொண்டு வந்தால் 100 யூனிட் இலவசன்றதை 50 குறைச்சிருவேன், அதுக்கேற்ற மாதிரி டேரிஃபை மாற்றிடுவேன்றாரு. சரி, இது கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போகலான்னு போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கூட்டம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மதுரை, கோவை, சென்னை, தமிழ்நாட்டிலே 3 இடங்களில் மட்டும்தான் அந்த கருத்து கேட்பு கூட்டமே நடத்தப்பட்டிருக்கு. அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி கருத்து சொல்கிறது? ஒன்று. ரெண்டாவது, அந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்விதமான ஊடக வெளிச்சமும் கிடையாது, விளம்பரம் பண்ணவே இல்லை, மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் இன்னைக்கு வந்து கலைவாணர் அரங்கத்தில் தான் அந்த கூட்டம் நடந்தது. 1000 பேர்கிட்ட உட்காரலாம், கால்வாசி மக்கள் தான் போய் உட்காந்துருந்தாங்க. ஒரு அரசியல் கட்சியாக போய் பார்த்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நம்ம பேசுகிறோம், ஆனால் மைக்கு பிடிச்சி ஐயா என்னை காப்பாற்றுங்க, ஐயா சிறு தொழில் நாசமாயிடுங்கன்ற ஒருத்தர் விசயத்தறி நாசமாயிடுன்றார். ஒரு திருவள்ளூர்லேருந்து வந்து நம்ம மாவு மில்லுலாம் முடிஞ்சிடுங்க, இறால் பண்ண காலியாடுங்க, வந்து பேசுகிறாங்களாம் பார்த்தோன்னா கதறாங்க. அந்த ரெண்டு பேரை பார்த்து எப்படியாவது காப்பாற்றுங்க சார், மின்கட்டணம் உயர்த்துனா நாசமாக போயிடுவோன்றாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து அந்த ஒழுங்குமுறை ஆணையத்துக்கிட்ட அரசாங்கம் கொடுத்த விவரம் பார்த்தீங்கன்னா 57% கட்டண உயர்வு அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இதுவரை ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டதே கிடையாது. அப்போ இந்த கட்டண உயர்வு வந்துடுச்சுன்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து தொழில்துறையில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட அதை பெருமையாக தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது. எதை பெருமையாக தமிழ்நாடு அரசாங்கம் பேசிக்கின்றதோ அதுவே நாசமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று சிறு குறு தொழில்துறை சார்ந்தவர்கள் கதறுகின்றார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டண உயிர் வந்து கட்டாயம் திரும்ப பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லிச்சு, என்ன சொல்கிறோம், நீங்கள் திமுக வாக்குறுதி அளித்தது போல மாதந்தோறும் கணக்கெடும் முறையை கொண்டு வாங்குறோம். அப்போ மாதந்தோறும் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே அது கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த தேர்தல் கொடுத்த வாக்குறுதி என்ன, எதுக்காக ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நிறைய யூனிட் வந்தால் அதிகமாகுது, மாதம் மாதம் பண்ணான்ற நம்ம நினைக்கிறோம். இல்லை, அப்போ வந்து இந்த 50 யூனிட் ஆக்குவோங்கிறத அப்போ வாக்குறுதியிலே சொல்லிக்கணும். இல்லை, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே நான் ஒரு மாதம் சொன்னால் இயக்குனர் வந்து சொல்கிறார், கட்சியோட மாநில செயலாளர் முன்னாடியே வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் 50-50 மாற்றுன்றார். அப்போ ஏழை மக்களை வதைக்கக்கூடிய வகையில் வந்து அதிகாரிகள் திட்டம் திட்டக்கூடாது, அரசாங்கம் செயல்படக்கூடாது. இதில் இப்போ பிரச்சனையினுடைய சாரம் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ வந்து மின்வாரியம் கடனில் இருக்குன்னா அந்த கடனுக்கான காரணங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி பட்டியல் போடுறாரு. அதில் ஒன்று கூட ஜனங்களோட சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. சரியா சொன்னீங்க, முக்கியமான நிர்வாக கோளாறு, அதே போல கொள்கை சார்ந்த விஷயங்கள், ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், அவங்க திணிக்கிற சில விஷயங்கள். அப்போ இந்த தவறுகளுக்கு பொதுமக்கள் ஏன் பொறுப்பேற்கணுங்கிறது தான் நம்முடைய தொடர். இப்போது நீங்கள் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் புதிய மின் திட்டங்களை உருவாக்கலை. அதுமாதிரி ஒன்றிய அரசு நேரடியாக தலையிட்டு என்ன பண்ணுதுன்னா, மாநில அரசுங்களான உரிமையை பறிக்குது. இப்போ நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்ம வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க திமுக அரசாங்கம், ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தெரிவிக்குது. அதே போன்று மின்வாரிய சட்டத்துக்கு எதிராகவும் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு எதிராகவும் தமிழக மக்களை ஒன்று திரட்டி மாநில அரசு போராடினாங்கன்னா அது மக்களுக்கும் உதவியாக இருக்கும், மாநிலத்துக்கும் உதவியாக இருக்கும் இல்லையா? தனியார் மின் நிறுவனங்கள் கிட்ட மின்சாரம் வாங்குகிற அந்த சதவீதம் அதிகரிச்சிருக்கு. அப்போ அவங்க சொல்கிற எக்கச்சக்க விலைக்கு தான் மின்வாரியம் வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி போடப்பட்டு இருக்கிற, அதிக விலைக்கு போடப்பட்டு இருக்கிற நீண்டகால ஒப்பந்தங்களை ரத்து பண்ணணுங்கிறதும் நம்ம மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நம்ம முன்வைக்கிறோம்.
திமுக தேர்தல் அறிக்கையில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் மீட்டருக்கானது மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் ரத்து பண்ணிடுவோம் நாங்கள். ஆனால் இப்போ புதுசாக என்ன வருது, மீட்டருக்கான கட்டணம் மாதம் மாதம் வரும், டிஜிட்டல் மீட்டராக இருந்தால் அதுக்கு இன்னும் அதிகமான கட்டணம் வரும்னு. அப்போ வந்து இந்த விஷயத்தில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் இந்த பிரச்சனையில் திமுக அரசனுடைய அணுகுமுறை இருக்குது. அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த கட்டண உயர்வு வரக்கூடாதுங்கிறது தான் நம்ம அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ தமிழகத்தில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ஸ்டெர்லைட் போராட்டம், அதை ஒட்டிய துப்பாக்கிச்சூடு, ஒரு 14 உயிர்கள் பலியானது. அதை ஒட்டி ஒரு நபர் ஆணையம்ங்கிற முறையில் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஆணையம், அது இப்போ சமீபத்தில் மே மாதம் தமிழக அரசுக்கிட்ட அவங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த உடனே பலரும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ஆதரவாக ஒலித்த குரல்களில் ரெண்டு குரல் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து திருவாளர் ரஜினிகாந்த் பயங்கரமாக பேசினார். அதாவது போலீஸ்காரவங்க மேலே யாராவது கை வச்சா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், போராட்டம் போராட்டம்னு போனால் அப்புறம் தமிழ்நாடே சுடுகாடாயிடும் அப்படிங்கிற முறையிலலாம் அவர் சொன்னார். அப்புறம் சில விஷக்கிருமிகள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னாரு. அருணா ஜெகதீசன் கமிட்டி எந்த விஷக்கிருமி நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கன்னாங்க, அங்கே போய் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் வந்து பிரசில் என்ன சொல்லிட்டாரு, இப்படி ஒன்று நடந்ததுங்கிறத நான் வந்து ஊடகத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு யார் உத்தரவிட்டார்கள்ங்கிறது ஒரு பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. மே மாசமே அருணா ஜெகதீசன் தமிழக அரசுக்கிட்ட அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையை ஏன் வந்து வெளியிடலை? ஒரு 17 காவல்துறையினர், அதே போல மாவட்ட ஆட்சியர், அன்றைக்கு இருந்த ஆட்சியர், இவங்கள்லாம் வந்து குற்றவாளிகள்ங்கிற முறையில் அவங்களுடைய அறிக்கை இருக்கு. அவங்க மேலே இதுவரைக்கும் அரெஸ்ட்டு ப்ராசிக்யூட் செய்வது, இந்த மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள் ஏன் பண்ணலை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ அருணா ஜெகதீசன் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக வந்திருக்கிற விஷயம் என்ன, எல்லாமே நம்ம அன்றைக்கி சொன்னது தான். அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவினர் அவங்க சொன்ன விஷயம், ஜனங்க சொன்ன விஷயம், நம்மை போன்ற கட்சிகள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து சரிதான்கிறத அருணா ஜெகதீசன் அறிக்கை வந்து நிரூபிச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒட்டுமொத்தமாக காவல்துறை தலைமையினுடைய தோல்வி, படுதோல்வி, அதுதான் வந்து இந்த துப்பாக்கிச்சூட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, மக்கள் வந்து காக்கா குருவி போல சுட்டு தள்ளப்பட்டார்கள், மறைந்திருந்து காவல்துறையினர் பொதுமக்களை சுட்டு வேட்டையாடினார்கள் அப்படிங்கிற முறையில் ரொம்ப கடுமையாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னென்னா அந்த டைமில் வந்து நேரடியாக கட்சியின் சார்பாக வந்து அந்த உண்மையறியும் குழுக்காக போயிருந்தேன். அந்த தூத்துக்குடியே வந்துன்னா மரணம் ஓலம் இருந்தது. நீங்கள் வந்து உள்ளரே உடலை நம்மளெல்லாம் ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி நம்ம தான், அதாவது விசாரிக்க போறாலாம் வந்து அன்னைக்கு காவல்துறை கொடுத்தது என்ன பிரச்சனை என்ன, நீங்கள் மருத்துவமனையில் இப்போ செத்தவங்க நீங்கள் ஒரு எண்ணிக்கை சொல்கிறீங்க, கை உடஞ்சி கால் உடஞ்சி அல்லது உடல் பாகங்கள் போய் வேலை போய் அவன் வாழ்க்கையை நிராகரம், அதெல்லாம் எண்ணிக்கை எப்படி பண்ண முடியும், அவங்க மன உளைச்சல் எப்படி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்ஏங்க எல்லா இடத்துலையும் அழுகுறலுங்க, எவ்வளோ பேர் பேசுனாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் வந்து இந்த நாட்டில் நடந்திருக்கு, ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இது உடனடியாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா, பழனிசாமி மேலே எஃப்ஐஆர் போடணும் இல்லையா, ரஜினிகாந்த் பேசினார் இல்லையா, நீங்கள் தான் சினிமாவில் வந்து போராடு ஒன்றுபடும் பேசுகிற ரஜினிகாந்த் மேலே ஏன் ஒரு விமர்சனம் இன்னைக்கு வந்து யாரும் பேச மாட்டேறீங்க. நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு என்ன தீர்வு என்பதே தெரியாமல் ஒரு கதி கலங்கி போயிருக்க சூழலை இப்படி உருவாக்குவது சரியா இருக்குமா? மறைந்து நின்று மக்களை சுடுறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ யாரு, நீ ஒரு போலீஸ்காரன் இருந்துட்டா சுற்றி துப்பாக்கி தூக்கி அதெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு தூக்கி சட்ட ரீதியாக நடவடிக்கை பண்ணலன்னு சொன்னா இன்னைக்கு அப்புறம் நீங்க என்ன அதுக்கு நீங்க கேள்வி கேட்கலன்னா அப்ப சுட்ட விஷயத்தெல்லாம் நியாயப்படுத்துகிற இடத்துக்கு போய் நின்னுடும். எனவே இது நம்முடைய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது அருணா ஜெகதீசன் அறிக்கையை முழுமையாக தமிழ்நாடு அரசாங்கம் வெல்ல வேணும், அவங்க குற்றம் சாட்டிருக்கிற அந்த விஷயங்களை சட்டமன்றத்தில் விவாதிக்கணும், அதன் அடிப்படையில் வந்து என்னென்னா நடவடிக்கை போவதான் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மனித உயிர்களை குறிப்பாக போராட்டம் செய்வது அடிப்படை உரிமை, போராடி போராடி தான் அடிப்படை உரிமையை வாங்கியிருக்கோம். ஏதோ ஒரு போலீஸ்காரோ சில நபர் நினைச்சாருன்னா சுட்டுருவேன் அது பண்ணுன்னு சொல்கிறதுலாம் அமைதியெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்படி சொன்னால் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் இன்னைக்கு ஒரு முக்கிய கடமையாக இருக்குது. கட்டாயம் தமிழ்நாடு அரசாங்கத்தை செய்யணும், தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்யணும்னு சொல்லி ஜனநாயக சக்தியில் வலுவாக குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறத நான் கருதுறேன். பல அமைப்புகள் அன்னைக்கு வந்து புகார் கொடுத்தாங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. அதுல சிபிஎம் தான் வந்து கொடுத்த ஒரு முக்கியமான புகார் என்னன்னா, துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அநேகமா நம்ம மட்டும்தான் கொடுத்தோம். அதனால பின்னால வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போன போது
அப்போ கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, மதுரை பெஞ்ச் வந்து சிபிஐ இந்த மாதிரி என்னென்ன புகார்கள் வந்திருக்கோ எல்லாத்துலேயும் எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாங்க. அந்த முறையில் தான் நம்ம கொடுத்த புகாரும் அன்றைக்கி எஃப்ஐஆராக மாறிச்சு. ஆனால் சிபிஐ அதை முறையாக எடுக்கலை. அதனால் இன்னைக்கு அருணா ஜெகதீசனோட அறிக்கை வந்து, நம்ம ஏற்கனவே வருவாய்த்துறை அதிகாரிகள் அதே போல் கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தான் குற்றவாளிகள்னு நம்ம சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டது. துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு முதன்முறை பொதுக்கூட்டம் நடத்தி தூத்துக்குடி மாநகரத்தில் இருந்த மக்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது வந்து சிபிஎம் தான். அந்த மாதிரி நம்மை போன்று பலரும் சேர்ந்து ஏராளமான குழுக்களும் தனிநபர்களும் இந்த விஷயங்களும் வந்து இணைஞ்சு பல வேலைகள் நடத்தியிருக்கிறாங்க அந்த இயக்கத்தில். ஆனால் என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான தீர்ப்பு வந்த பிறகும், அதாவது வந்துடனா அந்த ஆணையம் வந்து அதோடைய முடிவை தெரிவித்த பிறகு தெரிவிச்சிருக்க சூழல, இதே போன்ற எல்லா அமைப்புகளும் தனிநபர்கள்னா அதை வெளியிட சொல்லிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வருவோம். நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து தலையிட்டு இருக்கோம், அதுல ரெண்டு மூணு நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் விசியினுடைய அணுகுமுறை ஒரு சாதிய ரீதியாக பாரபட்சமாக இருக்கிறதுன்னு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. ஆமாம், அதாவது அந்த துணைவேந்தர் வந்து கௌரின்னு இருக்காருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவர் மேலே ஏராளமான விமர்சனங்கள் அதிகாரப்பூர்வமான புகார்கள் வந்து கொண்டே இருக்குது. இப்போ நானே வந்துன்னா மூணு புகார்கள் வந்து நம்ம வந்து மாநில அரசுக்கு அனுப்பியிருக்கின்றோம். பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்த பேராசிரியர்களை அவங்கள தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, ஒழிய புகார் கொடுக்கப்பட்டவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து அப்படி எட்டி பார்க்குற இடத்துல இருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தில் நடக்கிறது. அந்த சிண்டிகேட் கூட்டத்தில் உயர்கல்வி செயலாளர் திருமிகு ஐஏஎஸ் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொள்கிறாரு. ஆனால் இவ்வளோ அவங்க உயர்கல்வி செயலாளர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது இதெல்லாம் வெளியே வருதுன்னா ஏன் அதுக்கு மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேறான்னு தெரியல. அதில் விளைவு பாருங்கள், சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு தமிழ்துறை பேராசிரியர்னா மாணவருக்கு ஃபோன் பண்ணி இந்த சாதி பசங்க தான் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு சாதி ரீதியான பேச்சை வந்து உருவாக்குறாரு. அப்போது உயர்கல்வி நிலையங்கள் வந்து என்னென்னா பகுத்தறிவையும் விஞ்ஞானப்பூர்வ கண்ணோட்டத்தையும் வளர்க்க வேண்டிய பேராசிரியர்கள் வந்து என்னென்னா சாதி ரீதியாக மாணவர்களை பிளவுபடுத்துவது, சாதியை ஒடுக்குமுறையை பேணக்கூடிய சிந்தனைகளை மாணவர்கள் மத்தியில் திணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அப்போது உடனடியாக தப்பு செய்வர்கள் மீது சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். எல்லா இடத்துலையும் இது அதிகமாகன்றது தான் அது வெளிப்படையாக தெரியும். ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தம்ங்கிறது தமிழக மக்கள்ல அல்லது அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலும் ஊடுருவி இருக்கிறது. அதுலதான் வந்து இத்தனைக்கும் இப்ப ஆளுநர் வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரா இங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது விசிக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பகுதி பாலிடிக்ஸ் வந்து அப்படிதான் போகுது. அதெல்லாம் சேர்ந்ததுதான் இதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் இல்ல, வலதுசாரி கருத்தியல் வந்து தமிழகத்தினுடைய பல தளங்களிலும் கூட வளர்ந்து வருகிறது என்கிற ஆபத்தினுடைய முன்னோட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். எப்படி வந்து ஒரு 100 வருடத்துக்கு முன்பாக தந்தை பெரியார், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம் போன்றவர்களாம் ஒரு பகுத்தறிவாத கண்ணோட்டத்தை இந்த தமிழ் சமூகத்தில் உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டார்களோ, எண்ணற்ற பெண் போராளிகள் தலைவர்கள் வந்து தங்களுடைய இன்னுயிரை நீர்த்தி வந்து ஒரு சமூக சமத்துவ கருத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டார்களோ, அதையெல்லாம் நீர்த்து போகக்கூடிய சூழல் இருக்கும்போது அதை வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அதாவது நம்ம இப்போ என்ன சொன்னாலும் வந்து எங்களுடைய மத உணர்வு புண்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறுத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி எதை கேட்டாலும் மனம் புண்படுகிற சங்கம்னு ஒரு சங்கத்தை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சங் பரிவார். இப்போ நீங்கள் குஷ்புவே பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்தினுடைய பில்கிஸ்பான் கேஸில் உள்ளே இருக்கக்கூடிய கோபம் வந்து வருது, ஆனால் முழுசாக வரல. அது குஜராத் அரசுன்னு மட்டும் அவங்க சொல்லலை, பாஜக அரசுன்னு சொல்லலை, மற்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க. நீங்கள் பில்கிஸ் பானுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. அந்த 11 குற்றவாளிகள் வந்து நன்னடத்தைங்கிற பேரில் விடுவிக்கப்பட்டிருக்கிற அந்த மோசமான விஷயம் போன வாரம் கூட இதே நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக பேசினோம். இப்போ வந்து சுபாஷினி அலி அவர்களுடைய பொதுநல வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இவங்க அந்த குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் அவங்க வந்து சிறையில் அடைக்கப்படணுங்கிறது தான் பொதுநல வழக்கினுடைய சாராம்சம். சுபாஷினி அலி வந்து உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பார்வையாளர்களுக்கு நேயர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர், அதே போல் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய உபதலைவர். அதனால் சிபிஎம் ஐட்வா இந்த மாதிரியான அமைப்புகளுடைய பிரதிநிதியாக நின்று அவங்க இந்த முக்கியமான பிரச்சனையில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக நம்முடைய தலையீடுன்னு பார்க்கும்போது கடலூர் மாவட்டத்தில் நம்முடைய கட்சி செய்த தலையீட்டின் காரணமாக ஒரு 6 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்த வழக்கில் ஒரு சின்ன முன்னேற்றம்ங்கிறது ஏற்பட்டிருக்கு. 2015 ஒரு விசாரணைக்காக நெய்வேலி டவுன்ஷிப் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட சுப்பிரமணி என்கிற பட்டியலினத்தைச் சேர்ந்தவர், ஏழை குடும்பம், அவர் வந்து போலீஸால் அடித்து கொல்லப்படுகிறார், லாக்அப் டெத்து.
இப்போ அவருடைய மனைவி ரேவதி, நாலு குழந்தைகள், அவங்க செய்வதறியாது நின்றபோது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் உடனடியாக களப்போராட்டம் நடத்துச்சு. அதே போல் கட்சியும் ஜனநாயக மாதர் சங்கமும் சேர்ந்து அந்த பெண் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய உதவிகளை செஞ்சாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மாதர் சங்க பெண்கள் எல்லாம் ரேஷனில் அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான் பொருள் வாங்குவாங்க. இருந்தால் கூட தங்களுடைய குடும்ப தேவைகளை குறைத்து கொண்டு அந்த பொருட்களில் ஒரு பகுதி வந்து ரேவதி குடும்பத்துக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க. அதே போல் என்எல்சியில் இருக்கக்கூடிய சிஐடியு தொழிற்சங்கம், நெய்வேலி தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய உதவி இதில் செஞ்சது. இப்போ நீண்ட சட்ட போராட்டம், இதில் வந்து அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், கடலூரில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள், ஆனால் அந்த ராஜா இருக்கக்கூடிய அந்த சாதியை சேர்ந்த பிரமுகர்கள்ங்கிற முறையில் பல கட்சியை சேர்ந்தவர்களும் நம்முடைய தலைவர்கள்கிட்ட வந்து நம்ம பையன் தெரியாமல் பண்ணிட்டான், ஆகவே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் கூட சொன்னாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கல. அதே போல் நம்முடைய வழக்கறிஞர் மேரி அவங்ககிட்ட வந்து பல லட்சங்கள் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் இந்த கேஸை எடுக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் அவங்க நம்ம எப்படி ஒத்துக்குவோம். அதனால் இப்படி முயற்சி செய்து இப்போ கடைசியாக நம்ம கேட்ட ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து ஐபிசி 302 கொலை வழக்குங்கிறது பதிவு பண்ணணும். ரெண்டாவது, சுப்பிரமணி பட்டியலினத்தை சேர்ந்தவர், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள்ங்கிற முறையில் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய பொருத்தமான பிரிவுகள் இணைக்கப்படணும்னு 6 ஆண்டுகளுக்கு பிறகு கடலூரில் நீதிமன்றம் அந்த உத்தரவை அளித்திருக்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து தொடர்ந்து ட்ரையல்ங்கிறது வரும். ஆகவே இந்த பொருத்தமான செக்ஷன்ஸ் போடணும், சட்டத்தை போடணுங்கிறதுக்கே 6 வருஷம் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்மளை மாதிரியான அமைப்புகள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் போது அதில் வந்து ஒரு மாற்றம் வருது. அதாவது விக்டிம் அப்படிங்கிற இடத்துல இருந்து சர்வைவர்ங்கிற இடத்துக்கு வர்றாங்க, சர்வைவர்ங்கிற இடத்துல இருந்து ஃபைட்டருங்கிற இடத்தை நோக்கி போயிடுறாங்க. இப்போ ரேவதி இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நெல்லிக்குப்பம் இடைக்கமிட்டி உறுப்பினர், ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய நெல்லிக்குப்பம் இடைக்கமிட்டியினுடைய தலைவர். அவங்களே என்ன சொல்கிறாங்க, முன்னாலெல்லாம் நான் போனால் இந்த சுப்பிரமணிய சம்சாரம் அந்த ஆளை அடித்து கொண்டுட்டாங்க, இது பாவம் அப்படின்னு என்னை பரிதாபமாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ போனால் இந்த கம்யூனிஸ்ட்காரவங்க வந்துட்டாங்க, மாதர் சங்க தலைவர் வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையாக என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த வழக்குகளில் தலையிடுவது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதுன்னா அது வெறும் டெக்னிக்கலான விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ரசமான மாற்றம். டெக்னிக்கலாக செய்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி செய்கிற முறை என்பது வேறு. ஒரு எளிய மக்களை அவங்களுடைய உரிமை போராட்டத்தில் நிற்க வைப்பதற்கு எவ்வளோ பெரிய ஒரு காலகட்டத்தை நம்ம வந்து செலவழித்திருப்போம். நீங்கள் பாருங்கள், ரேஷன் பொருளை வந்து ரேஷனில் அரிசி வாங்குறாலே எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க நமக்கு தெரியும். அந்த கஷ்டத்தில் வாங்குகிற அரிசி ஒரு பகுதியை பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்து, பாதிக்கப்பட்ட களத்தில் நிற்க வச்சு, போராட்டத்தில் முன்னாடி நிற்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்களே ஒரு தலைவராக மாத்திரம்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு ஜெய்பீம் தான் இது வரைக்கும் வந்திருக்குது, 1000 1 கோடி ஜெய்பீம்கள் வந்து உள்ளே இருக்கிறது இருக்கு. இப்போ இந்த வழக்கில் அதிகமாக உதவி செய்தது ஸ்பெஷல் பிபியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜீவகுமார், அதே போல் சென்னை வழக்கறிஞர் திருமூர்த்தி, கடலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய பல்வேறு வழக்கறிஞர்களும் நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம். ஒரு பைசா காசு வாங்காமல் முழுக்க முழுக்க அவங்க வந்து தலையிட்டதன் காரணமாக ஒரு சின்ன முன்னேற்றம்ங்கிறது வழக்கில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். பகிர்ந்து கொள்ள நிறைய செய்திகள் இருக்குது, அனுபவங்கள் இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.